who started the Satnami movement in Central India to improve the social status of leather workers. தோல் தொழிலாளர்களின் சமூக நிலையை மேம்படுத்த மத்திய அரசு மத்திய இந்தியாவில் சத்னாமி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து காசிதாஸ். காசிதாஸ் தான் இதுக்கான ஆன்சர். காசிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து 1869 வந்து காசிதாஸ்ங்கிறவர் 1820 வந்து சட்னமி அப்படின்ற ஒரு மூமெண்ட் ஆரம்பிப்பார். சட்னமி அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூத்னு அர்த்தம். சத்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத்னு அர்த்தம். எஸ் பி தான் ஆன்சர், யூ பி கரெக்ட். 1820 இந்த மூமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எதற்காக ஆரம்பிச்சிருப்பாருன்னா, இந்த க்வெஸ்சன்ல இருக்கிற மாதிரி தோல் தொழிலாளர்களுக்காக. தோல் தொழிலாளர்களுக்காக ஏன் இவர் ஆரம்பிச்சார் அப்படின்னா, இவர் வந்து தோல் தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஹாப்பி மார்னிங் கார்த்திகா, ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். எஸ் 1820 கார்த்திகா, சூப்பர். தோல் தொழில் செய்கிற குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார், பிறந்து வளர்ந்தவராக இருப்பார். ஸோ 1820 அவங்களோட, அதாவது தீண்ட அன்டச்சபிள்ஸ்னு சொல்லுவாங்க, தீண்டாமையை அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கிறதுக்காக தான் இது மெயினாக ஆரம்பிச்சிருப்பார். தீண்டாமை ஒழித்தலுக்காக, தீண்டாமை ஒழித்தலுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருப்பார். ஓகே தானே. ஹை சதீஷ், குட் மார்னிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இன் விச் இயர் வாஸ் த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டு மேக் இங்கிலீஷ் த மீடியம் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் டு ஸ்டாப் த ப்ரொமோஷன் ஆஃப் ஓரியன்டல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலத்தை உயர்கல்வி மொழியாக வந்து பயிற்றுவிக்க ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. அது எந்த வருஷம் போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வருஷம் 1835. சூப்பர். யுவி விஜய், யுவி எம்ஜேவா, யுவி எம்ஜே கரெக்டு. தங்க பாண்டியன், எஸ். மணிமாலா, எஸ். 1835 தான் அதுக்கான ஆன்சர். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட், அதாவது யார் டைமில் போட்டிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக்கோட டைமில் போட்டிருப்பாங்க. வில்லியம் பென்டிக்கோட, அவர் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கிற டைமில் தான் போட்டிருப்பாங்க. எஸ் மெக்காவுலே, அதாவது மெக்காவுலே மினிட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். மெக்காவுலே மினிட்ஸ் அப்படின்னு அதே 1835 வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் இருக்கும். மெக்காவலையோட, எஸ் மெக்காவலே, தங்க பாண்டியன், சூப்பர். மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், மெக்காவலே மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட், பயிற்று மொழியை வந்து ஆங்கிலத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன், அச்சக் நடுவில் வந்து காங்கிரஸோட கொடி இருக்கும்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட மூவர்ண கொடியில வந்து நடுவில் ஒரு சக்கரா இருந்தது. அந்த சக்கரா வந்து எந்த வருஷம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க. 29ஆ? தங்க பாண்டியன், புதுக்கோட்டை, கரெக்ட். எஸ். 1931 தான் இதுக்கான ஆன்சர். 1931 கார்த்திகா, கரெக்ட். எஸ். 1931 தான் வந்து இந்த சக்ரா வந்து சேர்த்துருப்பாங்க. அவங்க எதை எதை பேஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கொடி இருந்திருக்கும்னா, காதியை பேஸ் பண்ணி இருக்கும், காதியை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இருக்கல, நம்மள்கிட்ட இருக்கல, இப்போ நம்மளோட ட்ரைகலர், நம்மளோட ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஃப்ளாகில் நடுவில் வந்து சக்ரா இருக்குல்ல, இந்த சக்ராவோட பேர் என்ன? அசோக சக்ரா, கரெக்ட் தானே? அசோக சக்கரால எத்தனை இது இருக்கும் வீல்ல, அந்த வீல்ல வந்து எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்? சூப்பர். 24 ஸ்போக்ஸ் இருக்கும், 24 ஸ்போக்ஸ் இருக்கும். எந்த எந்த டேட்ல, என்ன வருஷத்துல வந்து இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சக்கராவை நம்ம இந்தியன் ஃபிளாக்ல? எஸ், நம்ம ஃபிளாக், எஸ் கருணீல கலர்ல தான் வந்து அந்த சக்கரம் இருக்கும், கருப்பு கலர் கிடையாது. எஸ். சூப்பர் மணிமாலா. 22 July 1947 இன்னைக்கு தான் வந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே தானே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தங்க பாண்டியன், எஸ். கார்த்திகா,
அடுத்து 1977 த கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால் எரக்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு டெடிக்கேட்டட் டு ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் கொல்கட்டா மைடன். வாட்ஸ் ஹர் நேம்? 1977 ஆண்டு வங்காள அரசம் கொல்கத்தா மைதானத்தில் ஒரு பெண் சுதந்திர போராட்ட வீரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் சிலையை நிறுவியது. அவரது பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அருணா ஆசிஃப் அலி, மாதங்கினி ஹஸ்ரா, கனக்லாத்தா பராவ், பிகாஜி கமா. இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஏ வருணா லோ. இதுக்கான ஆன்சர் வந்து மாதங்கினி ஹஸ்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து எஸ் மாதங்கினி ஹஸ்ரா தான் அதுக்கான ஆன்சர். மாதங்கினி ஹஸ்ரா தான் ஆன்சர். அவங்க வந்து 1869 வந்து பிறந்தவங்க. 1869 பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா 12 வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைச்சிருக்காது. அவ்வளோ நல்ல ஃபேமிலியில பிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஃபேமிலினா படிக்க வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள ஃபேமிலியில பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 12 வயசுலேயே ஒரு 60 வயசு ஆள் கூட கல்யாணம் ஆயிருந்திருக்கும். 60-year-old man கூட கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்க வந்து 18 வயசுலேயே வந்து விடோ ஆயிருப்பாங்க. அவர் இறந்துருப்பார் போல 18 வயசுலேயே வந்து விதவை அடைஞ்சிட்டாங்க. திருப்பி வந்து அவங்களோட சொந்த ஊரான அவங்க தாய் ஊருக்கே திருப்பி வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி வாழ்க்கையை வந்து ஓடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களோட 60வது வயதில் வந்து அப்படி இருக்கிறப்போ அவங்களோட 1940 வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல என்ன நடந்திருக்கும்? குவிட் இண்டியா மூமெண்ட் நடந்திருக்கும். 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் நடந்திருக்கும்ல, அதுல பங்கேற்றிருப்பாங்க. அதுல பங்கேற்று தம்லுக் அப்படின்ற ஒரு இடம், தம்லக் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிருந்திருப்பாங்க ஒரு போராட்டத்துல. அந்த இடத்துல வச்சு சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. யாரு? இந்த மாதங்கினி ஹஸ்ராங்கிறவங்க. இவங்களை பத்தி என்ன சொல்லலாம்னா 1869 பிறந்திருப்பாங்க. 1942 வந்து 29 செப்டம்பர்ல வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. எதனால இறந்திருப்பாங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு தம்லக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறப்ப இருந்திருப்பாங்க. அந்த ஞாபகமா தான் அவங்களுக்கு வந்து கொல்கட்டால அந்த தம்லக்லே, அந்த தம்லக் டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு சிலை வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து கொல்கட்டால ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபீமேலுக்குன்னு ஒரு சிலை வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. எஸ் 4th one செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அவுரங்கசீப் ஹேர் டிப்ளீட்டட் த மிலிட்ரி அண்ட் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் ஆன், அதாவது எந்த வாரில், இது சரியா தெரியல. அவுரங்கசீப் டேஷில் ஒரு நீண்ட போரில் ஈடுபட்டதன் மூலம் தனது பேரரசின் இராணுவ மற்றும் நிதி ஆதாரங்களை குறைத்து விட்டார். யார் கூட எந்த ஃபைட்ல வந்து அவர் நிறைய வந்து அவரோட ஃபினான்சியல் ரிசோர்சஸை இழந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. 5th one எஸ் டெக்கான் தான் ஆன்சர். டெக்கான் வார் வந்து பெரிய வார். எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 1680 1707 வரைக்கும் நடந்திருக்கும். டெக்கான் வார்ன்றது 1680 1707 வரைக்கும் ஒரு பெரிய வார். அந்த வாரில் தான் வந்து யார் கூட நடந்திருக்கும் அப்படின்னா மராத்தா கூட, மராத்தாஸ் கூட நடந்திருக்கும் அந்த வாரை. எஸ் டெக்கான் வார் தான் பெருசு. மராத்தாஸ் கூட நடந்திருக்கும். சிவாஜி சம்பாஜி எல்லாருக்கூடையும் நடந்த ஃபைட்டில் அவர் நிறைய இழந்திருப்பார்.